வெல்கம் டு எஸ்டே வர்ஷினி. இன்றைக்கி நம்ம ரெயின் லிலிஸ் வந்து கொஞ்சம் விதை போட்டிருந்தோம். அது எப்படின்னா, இங்கே பாருங்கள் எப்படி சீட் போடுறதுன்னு ஒரு வீடியோ காமிச்சிருப்பேன். இப்போ இதெல்லாம் இப்படி இருக்குது இல்லையா, நான் வந்து மண்புழு உரமும் மிக்ஸ் பண்ணி போட்டதுனால இப்போ நல்லாவே க்ரோத் ஆகி வந்துருச்சுங்க. நடுவில் மொதல் நாள் அன்றைக்கி என்னென்னா எலி வந்து ஃபுல்லாக நோண்டி போட்டுருச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு மாதிரியாகிடுச்சு. அப்புறம் மேலே இது போல் தான் இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நான் சும்மா அதே நோண்டி போட்ட மண்ணை வந்து இது மேலே எடுத்து போட்டு அப்படியே சும்மா மூடி வச்சுட்டேங்க. ஸோ திரும்ப திரும்ப இது அகைன் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம தனியாகவே எடுத்து நட்டு வச்சிடலாம். இது பாருங்கள் ரொம்ப குட்டி, அதாவது இது நம்ம சீட் போட்டு ஒரு 2 மந்த்ஸ் தான் இருக்குங்க. ரொம்ப பேபி பல்ப்ஸ், இது ரொம்ப குட்டியாக இருக்கும். மினிமம் நம்ம 6 மந்த் கழித்து தான் நம்ம எடுத்து போடுவோம். அதுவும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அது எவ்வளோ சின்னதாக இருந்ததுன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 மந்தில் தான் நமக்கு பூ எடுக்கும். அப்போது இதனுடைய ப்ராசஸ் வந்து 1 இயர் ஆகுதுங்க. சீட் போட்டதுலேருந்து நமக்கு பூ எடுக்கிறது 1 இயர் ஆகுது. இப்போ இது போல் எல்லாம் வந்துடுதுன்னா சீட் போட்டு வளர்க்குறவங்க இது போல் வந்துட்டால் நம்ம ஒன்றும் டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். நம்ம அதை அப்படியே எடுத்துட்டு நம்ம நட்டு வச்சிடலாமுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் மேலால் மூடியிருக்கேன், எல்லாம் களைஞ்சிருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துட்டு நடுறத பார்க்கலாமுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் ஒரு கையில் பிடிச்சிட்டு நான் எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா மண்புழு எப்படி இருக்குது. இந்தனுடைய மண்புழு வாசத்துக்கு தான் இதுங்க வந்து வந்திருக்குதுங்க. இங்கே கீழே பாருங்கள் எத்தனை மண்புழு இருக்குது தெரியுதுங்களா. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய இருக்குது, இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது இது பாதி வந்துடுது இல்லையா, அதனால தான் நான் வந்து இதையும் அப்படியே எடுத்துடுறேங்க. மொத்தமாகவே நம்ம எடுத்துட்டு பாட் பண்ணிடலான்ட்டு பார்க்குறேங்க. இப்போ இதில் தான் நடப்போகிறோம். இதில் எல்லாம் மண் வந்து எப்பவும் போல் நம்ம மாட்டுச்சாண உரமும் செம்மண் மணல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை பாட் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அந்த லீஃப் வளர்ந்துருக்குது இல்லையா அதனுடையது, அதை கட் பண்ணிட்டு தான் நம்ம வைக்கணும். இப்போ ஒன்ஸ் நம்ம அதிலேருந்து வெளியே எடுத்துட்டாவே நம்ம அதை கட் பண்ணி தான் வைக்கணும். இப்போ இது வந்து வேறு ஒரு செடிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது போட்டுக்கலாங்க. ஃபுல்லாகவே இதாக இருக்குது. வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா, எனக்கு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நம்ம லீஃப் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த வேர் வந்து நல்லா எவ்வளோ ரூட்டு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இப்போ இந்த ரூட்டையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கட் பண்ணிடணும். நல்லா மெச்சூர்டான பல்ப்ஸ்க்கு நம்ம ஒன்ஸ் எடுத்துட்டோம்னாவே நம்ம என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் செய்யணும். இப்போ பாருங்கள், இது போல் தான். இது எவ்வளோ குட்டி, ரொம்ப குட்டி. அப்புறம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லத்தையும் மொத்தமாக களைச்சி விட்டு போயிடுவாங்க. நமக்கு இந்த நாள் நம்ம கஷ்டப்பட்டது வீணாக போகிற மாதிரி ஆகிடுங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். இது ஃபுல்லுமாக நான் கட் பண்ணிவிட்டு நான் வைக்கும்போது எப்படின்னு காட்டுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இது எல்லாமே எடுத்து தனித்தனியாக வச்சுட்டோம். இப்போ இவங்கள தான் நம்ம இதில் நடப்போகிறோங்க. இப்போ ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம வந்து இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கலாம். போட்டு இதை வந்து இதுக்குள்ளே இப்படி வச்சிடலாம், அவ்வளோதான். இதே போல் இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே வச்சிட வேண்டியது. ஏன்னா நம்ம திரும்ப அப்படியே விட்டுட்டோம்னா அந்த எலி வந்து திரும்ப வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அப்புறம் நமக்கு அந்த கிழங்கு நல்ல வேலை அந்த இதோட நோண்டி விட்டு கொஞ்சம் இலையெல்லாம் கடிச்சு வச்சிருச்சு, சிலது போயிடுது. நல்லா பார்த்துட்டதுனால நம்ம எடுத்து, அதான் நைட் நேரத்தில் இந்த வேலை பண்ணியிருக்குது. நான் பார்த்துட்டு உடனே வேறு இடத்துல மாற்றி வச்சுருந்தேன். அடுத்த நாள் நான் வந்து இப்போ இதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது போல் இருந்ததுனால நீங்கள் இப்படி மாற்றிக்கலாங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் நடணுமே அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம இதே போல் எல்லாமே நம்ம நட்டுட்டு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம இதை ஃபுல்லுமும் நான் நட்டு வச்சுட்டேங்க. இனி இது வந்து நல்லா பெருசாக பல்ப், இது வந்து டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். இது நல்லா மெச்சூர்ட் ஆகிட்டு நமக்கு பூ எடுக்கும்போது நம்ம பார்த்துக்கலாமுங்க இந்த வீடியோவை.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம பாட் பண்ணி வெச்சிட்டோம் இது குட்டி குட்டி நாத்தா இருக்கு பாருங்க இது நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டு வளர்ந்து எப்படி தான் நமக்கு 6 मंथக்கு மேல ஆகும் 6 ஆர் 9 मंथ ஆகும் இது நல்லா மெச்சூர்ட் ஆயிட்டு பூ பூக்கிறதுக்கு இப்போ நான் இந்த வீடியோலயே நான் வந்து லிங்க் கொடுக்கறேன் அதாவது எப்படினா அந்த குட்டி சீட் போட்டு முளைச்சது இல்லையா அந்த வீடுமோ அந்த வீடியோவும் அதுல இருந்து நம்ம கொஞ்சம் பல்ப்ஸ் மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் நட்டு வச்சிருப்பேன் அதையும் இதல இன்குளூட் பண்ணிக்கிற பாத்துக்கங்க அதே சமயம் மண்புழு வர வீடியோவும் போட்டுருப்பேன் அதையும் இன்குளூட் பண்ணிடுறேங்க இதுபோல் சின்ன சின்ன டிப்ஸோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ